முன்னாள் குடியரசுத் தலைவர் தத்துவ மேதை சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாள் நாடு முழுவதும் இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். நல்லாசிரியராக வாழ்ந்து குடியரசுத் தலைவர் பதவியை அலங்கரித்த தத்துவ மேதை டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தமது மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நவீன காலகட்டத்தின் சிறந்த ஆசிரியர்களில் ஒருவரும் தமது மதிப்பு மிகுந்த முன்னோடியுமான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் என்பவர் பாடங்களை சொல்லிக் கொடுப்பவர் மட்டுமல்ல, மாணவர்களுக்கு நல் மதிப்புகளையும் கற்றுக் கொடுப்பவர் என்று ஆசிரியர்களின் பணியை ராதாகிருஷ்ணன் வரையறுத்ததாக குடியரசுத் தலைவர் அதில் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு, கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் மாணவர்களின் நலனுக்காக அயராது பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, தன்னலமற்ற சேவை, தன்னம்பிக்கை ஆகியவற்றுக்கு தலை வணங்குவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், சிறந்த மாணவர்களை உருவாக்கி நாட்டின் மேம்பாட்டுக்கு தங்களது பங்களிப்பை அளிப்பதில் கடினமாக உழைக்கும் ஆசிரியர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆசிரியர் தினத்தில் அவர்களின் குறிப்பிடத்தக்க முயற்சிகளுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்த நாளில் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு புகழஞ்சலி செலுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாட்டை கட்டமைக்கும் பணியில் தன்னலமற்ற சேவையாற்றி லட்சக்கணக்கானோருக்கு வழிகாட்டுதலாக விளங்கும் ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஆசிரியர் தினத்தையொட்டி நல்லாசிரியர் விருது பெறும் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை கூறியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினத்தையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ள அவர், நாட்டின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலை வணங்குவதாகவும், ஆசிரியர்களிடமிருந்து ஏராளமாக கற்றறிந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி நமது ஆசிரியர்கள் நமது கதாநாயகர்கள் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் தனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதிய கல்விக் கொள்கை வாயிலாக ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆராய்ச்சி அடிப்படையிலான கல்வி, ஆசிரியர் பயிற்சி, கணக்கியல் பாடம் ஆகியவை கற்றுத்தரப்படும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், கல்வி என்பது ஒருவரை முழுமையான மனிதனாகவும் புனிதமான ஆன்மாவாகவும் மாற்றுவதோடு பிரபஞ்சத்திற்கு வழங்கிடும் இனிய கொடையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கல்வி அறிவு பெற்ற சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு ஆசிரியர் பணியை தொடங்கி தமது அயராது உழைப்பால் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமது வாழ்த்து செய்தியில், அறிவுமிக்க சமுதாயத்தை உருவாக்க அரும்பாடுபட்டு வரும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மனிதர்களிடையே தத்துவ ஞானியாகவும் தத்துவ ஞானிகளிடையே மன்னராகவும் திகழ்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்தநாளையொட்டி கொண்டாடப்படும் ஆசிரியர் தினத்தை ஒட்டுமொத்த சமுதாயமே எழுச்சியுடன் கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக செயல்படுத்தி நம் நாட்டு மாணவர்களை உலக அளவில் உயர்த்தும் பொறுப்பு நம் ஆசிரியர்களின் கைகளில் உள்ளது என்றும், அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த நாளில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார்.